இருந்தாலும் ஒரு 100-150 பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். தீர்ப்பு இப்போ வந்து ரெண்டு பக்கமும் சுயேசியாச்சு. நானும் இங்கிட்டும் அங்கிட்டும் மாற்றி மாற்றி ஜாலரா போட்டு பார்த்தேன், நீங்களும் ஒன்றும் கை தட்டுற மாதிரி தெரியல. யாராவது கை தட்டுறதை வச்சு தீர்ப்பு சொல்லலான்னு பார்த்தா ஆம்பளைங்களும் கை தட்டினீங்க, பெண்கள் கொஞ்சம் கொஞ்சம் தட்டுனாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரே ஒரு செய்தி மட்டும்தான் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். இந்த உண்மை சம்பவத்தை வைத்து தான் நான் இப்போ தீர்ப்பு சொல்கிறான்னு இருக்கேன். ஒரு தாய் கணவனை இழந்தவள், ஒரே ஒரு பையன் பிறக்கிறான். அந்த தாய் பார்க்கறதுக்கு ரொம்ப வறுமையான ஏழ்மையான தாய், கிழிந்த சேலை, ஒட்டிய சுருங்கி போன உடல், ஒரு கண்ணு தெரியாத ஒரு தாய், ஒத்த கண்ணு இருக்காது. தன்னுடைய மகன் நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக தினந்தோறும் பள்ளிக்கூடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறாள். 1வது படித்தான், 2வது படித்தான், 3வது படித்தான், 4வது படித்தான், 5வது படித்தான், 6ஆம் வகுப்பு ஹைஸ்கூல் போகிறான். அப்போ அவங்க அம்மாவை பார்த்து சொல்கிறான், அம்மா நீ கிழிந்த சேலையை கட்டி வீந்திருக்கிறாய், உன்னுடைய உடலெல்லாம் சுருங்கி போய் நீ பார்ப்பதற்கு உன்னை பார்த்தாவே பிசேசு மாதிரி தெரியுது, எல்லா பசங்களும் என்ன கிண்டல் பண்றான், ஒத்த கண்ணி மோவரான், ஒத்த கண்ணி மோவரான், நொல்ல கண்ணி மோவரான்னு என்ன எல்லாரும் கேவலமா பேசுறாங்க. இனிமேல் நீ என் பள்ளிக்கூடத்துக்கு என்ன கொண்டு வந்து விடாத, நானே போய் படிச்சுக்கிறேன், உன்னை பார்ப்பதற்கு எனக்கு அசிங்கமாக இருக்கிறது, நீ கேவலமாக இருக்கிறாயின்னு சொல்லிட்டான். தாய் போவல, நல்ல படிக்கிறான், நல்ல படிச்சு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் கலெக்டர் ஆயிட்டான். கலெக்டர் ஆன உடனே தாயை பார்க்கறதுக்கு கேவலமாகவும் அசிங்கமாகவும் ஒட்டிய உதடோடு கிழிந்து போன சேலையோடு அவளை பார்ப்பதற்கே அருவறுப்பாக இருப்பதால் தன்னுடைய தாயை அவன் எதுக்குமே கூப்பிடல, கல்யாணம் பண்ணிட்டான். பிள்ளைக்கு பேர பிள்ளைங்கெல்லாம் பிறந்துருச்சு, கலெக்டர் ஆயிட்டாரு, பெரிய குடும்பத்தில் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டான். கலெக்டர் இல்லையா, ஜாலியா சந்தோஷமா இருக்கார். உன்னே ஒன்று அவன் செஞ்சது, மாசம் மாசம் தாய்க்கு மறக்காம மணி ஆர்டர் பண்ணான் சம்பளத்தை. ஒரு நாள் இந்த உள்ளூர் காரங்க எல்லாரும் தன்னுடைய ஊர்காரர் கலெக்டர் ஆயிட்டாரே அவருக்கு ஒரு பாராட்டு விழா வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த கலெக்டரை சந்திக்க போறாங்க. தம்பி நீங்க நம்ம ஊர்காரரு, கலெக்டர் ஆயிட்டீங்க, வாங்க நம்ம ஊர்ல ஒரு பாராட்டு விழா வைக்க வேண்டும், வாருங்கள் என்று எல்லாரும் கூப்பிடுறாங்க. அதுக்கு அந்த கலெக்டர் சொல்றாரு, நான் வரலைங்க, எனக்கு பிடிக்கல, நான் வரலன்னு அவர் வர மறுக்கிறார். பல முறை தொந்தரவு பண்றாங்க, அவர் மறுக்கிறார். ஆனா மனைவி உடனே கூப்பிடுறா, ஏங்க இல்லைங்க, வாங்க உங்க ஊரை போய் பார்த்தே ஆகணும், நம்ம பார்க்கணும், வாங்க போகலான்னு சொல்றா. பெண்ணுடைய மகனும் மகளும் நச்சரிக்கிறாங்க, அப்பா வாப்பா உங்க ஊரை போய் பார்க்கணும்பா, வாப்பா வாப்பான்னு தொந்தரவு பண்றாங்க. அந்த தொந்தரவு செய்ததின் காரணமாக அவன் வர்றன்னு ஒத்துக்கிட்டான். ஒத்துக்கிட்ட உடனே கலெக்டர் இல்லையா உள்ளூருக்கு வர்றாரு, பெரிய டூரிஸ்ட் பங்களாவில் ரூம் போட்டிருக்காங்க. ராத்திரி காலையில் அவருக்கு பாராட்டு விழா, இரவு 8 மணிக்கு வந்துடுறாரு, நைட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் படுத்து தூங்குறாங்க. இவனால் தூங்க முடியல அந்த கலெக்டரால். ஐயோ அம்மாவை பார்த்தா பரவாயில்லையே, தாய் என்ன செய்கிறாள் என்று தெரியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம விடிய காலையில 3 மணிக்கு தன்னுடைய தாய் இருக்கக்கூடிய குடிசை வீட்டுக்கு போறான். அந்த வீடு எப்படிப்பட்ட வீடு தெரியுமா, ஒரு கீத்து போட்ட வீடு, தகர கதவு, அதுக்கு பூட்டு கிடையாது, ஒரு குச்சி சொருகி வச்சிருப்பா, அந்த குச்சி தான் அந்த வீட்டுக்கு பூட்டு. இவன் போறான், தாட்பால் போட்டு ஒரு குச்சி சொறிவிருக்கு. என்னடா ஆத்தாவை காணாமே, ஆத்தா எங்க போயிருப்பான்னு தெரியலையே, சரி வீட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை திறக்கிறான், தகர கதவை திறக்கிறான். அந்த காலத்துல உரி கட்டி தொங்க விட்டுருப்பாங்க, அதுல அடுக்கடுக்கா பானை இருக்கும், அந்த பானை அடுக்கடுக்கா இருக்கு, உரி கட்டி தொங்க விட்டுப்பட்டிருக்கு. இவன் இந்த கதவை திறக்கிற பொழுது இந்த கதவு அந்த பானை மேல உரி மேல பட்டு அந்த பானை சரிந்து விழுகிறது, அந்த பானெல்லாம் உடையுது, உடைகிற பொழுது கட்டுக்கட்டா பணம் இருக்கு, அந்த பணத்தெல்லாம் பொறுக்கி வைக்கிறான். பொறுக்கி வைத்த உடனே அதுல ஒரு கடிதம் இருக்கு, அந்த கடிதத்தை எடுத்து படிக்கிறான். மகனே
உன் தாய் எழுதுவது. நீ என்னை விட்டு பிரிந்து விட்டாய் என நீ நினைக்கிறாய், ஆனால் நான் உன்னை விட்டு பிரியவும் இல்லை, நீ என்னை விட்டு பிரியவும் இல்லை. நிச்சயமாக என்னை பார்க்க வருவாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். மகனே, நான் சின்ன வயதிலே உன்னை பள்ளிக்கு அனுப்புகிற பொழுது நான் கேவலமாகவும் கிழிந்த ஆடையும் தொங்கிய உதடும் ஒட்டிய வயிறோடு நான் பார்ப்பதற்கு கேவலமாக இருப்பதால், என்னை ஒரு கண் தெரியாதவளாக நான் இருப்பதால் என்னை ஒதுக்கி வைத்து விட்டாய் மகனே. ஆனால் நான் உன்னை விட்டு ஒதுங்கவும் இல்லை, நீயும் என்னை விட்டு பிரியவும் இல்லை. நான் உன்னோடு இருக்கிறேன், நீ என்னோடு இருக்கிறாய். மகனே, எனக்கு ஏன் ஒரு கண் போனது என்று உனக்கு தெரியுமா? நீ சின்ன வயசு, 3வது படிக்கிற. அம்மா அம்மா எனக்கு ஒரு கண்ணு தெரியலம்மான்னு சொல்லி கதறி அழுதாய். பல மருத்துவர் எல்லா இடத்துலையும் போய் டாக்டர்கிட்ட எல்லா டாக்டர்களிடத்திலே சென்று கேட்டேன். எவரும் உன் மகனுக்கு 2 கண்ணும் தெரியாது, 1 கண் மட்டுமே தெரியும் என்று கைவிரித்து விட்டார்கள். அடுத்தபடியாக ஒரு மருத்துவரிடத்திலே சென்று அவர் காலடியிலே பிடித்து கதறி அழுதேன். மகனே, அவர் சொன்னார், அம்மா உன் மகனுக்கு கண்ணு தெரிய வாய்ப்பில்லை, எவராவது ஒரு கண் கொடுத்தால் அந்த கண் உன்னை மகனுக்கு வைத்து 2 கண்ணையும் நான் தெரிய வைக்கிறேன், எவராவது உயிரோடு இருப்பவர்கள் கண் தர தயாராக இருப்பார்களா, தருவார்களா என்று கேட்டார். அப்பொழுது நான் சொன்னேன், மகனே, இந்த உலகத்தில் இனி எனக்கு எதுக்கு 2 கண்ணு? ஏன் சாமி, என் பிள்ளைக்கு இந்த கண்ணை அவன் பார்த்தா போதும், என் பிள்ளைக்கு 2 கண்ணு இருக்கட்டையா, நான் என்னுடைய கண்ணை தர தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி நான் என்னுடைய கண்ணை உனக்கு கொடுத்த மகனே, அதனால்தான் நீ என்னோடு இருக்கிறாய், நான் உன்னோடு இருக்கிறேன். மகனே மகனே, நீ என்னை விட்டு பிரிந்து விட்டாய், ஆனால் நீ நன்றாக படித்தாய், உயர்ந்த நிலைக்கு ஆளானாய். நீ மாவட்ட ஆட்சித்தலைவராக வருகிற பொழுது உனக்கு பல லட்சங்கள் தேவைப்பட்டது. என்னிடத்திலே கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை. என் உறவினிடத்திலே சென்று கேட்டேன், ஐயா, அண்ணே, மாமா, பெரியப்பா, மச்சா, என் பிள்ளை எப்படியாவது கலெக்டர் ஆகணும்யா, 1 லட்சம் கொடுங்கய்யா, 2 லட்சம் குடியா, நான் எப்படியாவது கொடுத்து விடுகிறேன் என்று அவர்கள் காலடியிலே விழுந்து கதறி அழுதேன். மகனே, எவரும் கொடுக்க முன்வரவில்லை. என் நண்பரிடத்திலே சென்று கேட்டேன், யாரும் கொடுக்க முன்வரவில்லை. என்னிடத்திலே விற்பதற்கு எதுவும் இல்லை, இருப்பதோ ஒரு குடிசை வீடு, அந்த குடிசை வீடும் அரசாங்க புறம்போக்கு நிலத்தில் இருக்கிறது, நான் எதை விற்கிறதுன்னு எனக்கு தெரியல. கடைசியா ஒரு யோசனை வந்தது, ஓடினேன் அந்த கண்ணை கொடுத்த அந்த மருத்துவரிடத்திலே சென்று அவர் காலடியிலே விழுந்து கதறி அழுதேன். அப்ப அந்த டாக்டர் சொன்னாரு, நீங்க ஏமா கவலைப்படுறீங்க, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களிடத்திலே கொடுக்க பல லட்சங்கள் இருக்கிறது, நீங்கள் தர தயாராக இருங்கள், உங்களிடத்துல இருக்குமான்னாரு. அம்மா, ஐயா, கிழிஞ்ச அடையா, பிரிஞ்சு போன முடியா, தொங்கிய தாடையா, சுருங்கி போன கையையா, ஒட்டிய வயிறியா, ஒரே ஒரு கண்ணுதாயா இருக்கு, ஒத்த கண்ணியா இருக்கிறேன்னு, என்கிட்ட பல லட்சம் இருக்குன்னு சொல்றீங்களே, என்கிட்ட அப்படி என்னையா இருக்கு, நீங்கள் எது கேட்டாலும் நான் தர தயாராக இருக்கிறேன் என்று அந்த தாய் சொன்னான். அப்ப அந்த டாக்டர் சொன்ன ஒரே வார்த்தை, ஒன்னும் இல்லம்மா, நீங்க ஒரு கிட்னியை கொடுத்தால் நான் பல லட்சங்களை தர தயாராக இருக்கிறேன், நீங்க தர தயாரா என்று கேட்ட பொழுது, ஐயா, இந்த உலகத்துல நான் செத்தா கூட என் புள்ள வாழ்ந்தான்னா போதியா, 1 கிட்னி என்னையா, 2 கிட்னியை நான் தர தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் பல லட்சங்களை கொடுத்தார். மகனே, இன்றைக்கு நீ மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கிறாய். மகனே, நீ அனுப்பிய ஒவ்வொரு ரூபாக்களையும் நான் தொடவே இல்லை, அத்தனை ரூபாக்களையும் இந்த உரியிலே வைத்திருக்கிறேன் மகனே. ஏன்னா என் வருங்காலத்துல என் பேர பிள்ளைக்கு தேவைப்படும். மகனே, நீ எங்கிருந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன், நான் என்னோடு இருக்கிறாய், நீ என்னோடு இருக்கிறாய் என்று கடிதத்தை முடிக்கிறார் அவருடைய தாய். இந்த கடிதத்தை அந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டான் ரூமுக்கு.
படுக்கிறான், தூக்கம் வரல. அப்புறம் காலையில் எந்திரிக்கிறார், குளிக்கிறார், ட்ரெஸ் பண்றார். இந்த மாதிரி கூட்டம், மேடெல்லாம் போட்டாங்க, பாராட்டு விழா நடக்குது, நம்ம ஊர் கலெக்டர் சாதித்து விட்டார், நம்ம ஊர் பையன் சாதித்து விட்டார் என்று எல்லோரும் போடுறாங்க, பேசுறாங்க, ஆளுயர மாலை போடுறாங்க, பணமாலை போடுறாங்க, சால்வையா நூத்துக்கணக்கான சால்வை விழுது. கடைசியா கலெக்டர் இப்பொழுது நம்ம ஊரை பற்றி நம்ம ஏற்புரை பேசுவார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த கலெக்டர் மேடையில் ஏறி நின்றாரு. நின்ன உடனே அவர் பேசின வார்த்தை என்ன தெரியுமா? எல்லோரும் என்னை சாதித்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். நான் சாதித்து விட்டேன், சாதித்து விட்டேன் என்று எல்லோரும் என்னை போற்றி புகழ்ந்தார்கள். நான் சாதிக்கவில்லை. இங்கே ஒரு துரோகியாக நிற்கிறேன். இங்கே நான் ஒரு துரோகியாக நிற்கிறேன். சாதித்த தெய்வம் இந்த கூட்டத்திலே இருக்கிறது. அம்மா, ஆத்தா, உன் புள்ள இன்னைக்கு அனாதையா நிற்கிறாத்தா? அம்மா, நீ எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியலம்மா. இன்னைக்கு நான் இந்த உயரத்திலே நிற்பதற்கு இந்த கூட்டத்திலே என் தெய்வம் நிற்கிறது, என் தாய் நிற்கிறது என்று அம்மா என்னை மன்னிச்சிட்டேன்னு சொன்னினா, என்னை மன்னிச்சிட்டேன்னு சொன்னினா, என் முன்னாடி வாம்மா, அத்தா என் முன்னாடி வாத்தா என்று அவன் கதறுகிற பொழுது ஒரு கூட்டம் விலகுகிறது. அந்த கூட்டம் விலகுகிற பொழுது ஒரு வயசான பாட்டி, ஒரு வயசான பெண் அப்படியே கோல ஊனிக்கிட்டு நடக்க முடியாம நடந்து வர்றாங்க. நடந்து வருகிற பொழுது இந்த கூட்டம் விலகுது. நடந்து வந்த உடனே மேடையில அந்த தாயால எந்திரிக்க ஏற முடியல. காவல்துறையினர் ஓடி போய் தூக்குறாங்க. எல்லாரையும் தூக்கிவிட்டு எல்லோரையும் இடையே செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த தாயை தூக்கிட்டு வந்து இங்க நிறுத்துறான் மேடையில. அம்மா, அம்மா, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லம்மா. அத்தா, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லாத்தா. என் மனைவியை பாருமா, உன் மருமகளை பாருமா, என் மருமகளை பாருமா, உன் பேர பிள்ளைகளை பாருமா. அம்மா, அம்மா, சாதித்த தெய்வம் இதோ இங்கே நிற்கிறது. இந்த தெய்வம் தான், இந்த தெய்வம் தான், என் தாய் தான் சாதித்தாள் என்று அவன் காடையில் விழுந்து கதறான். அவன் மனசாட்சி பாடுது. அன்பான தாயைக்கு அருமையான என்பனுக்கும் பணிவான என் வணக்கம், பணிவான என் வணக்கம்.
படைத்தாய் தாயாரே, உன்னை போன்ற தாயாரை உலகினிலே நான் அறிவேன், உன்னை போன்ற தாயாரை உலகினிலே நான் அறிவேன். அன்பான தாய்க்கு அருமையான என் வணக்கம், பண்பான தாய்க்கு பணிவான என் வணக்கம், பணிவான என் வணக்கம். வணங்காம வரம் கொடுக்கும் தெய்வம் யாருடா, வணங்கினால்தான் வணங்கினால்தான் இறைவன் கூட வரம் கொடுப்பான், வணங்கினால்தான் பெரியோர்கள் கூட வரம் கொடுப்பார்கள். வணங்காம வரம் கொடுக்கும் தெய்வம் யாருடா, உனை பத்து மாதம் சுமந்து பெற்ற அன்னை தானடா, தாயிக்கு அருமையான என் வணக்கம், பண்பான தாயிக்கு பணிவான என் வணக்கம், பணிவான என் வணக்கம். இந்த உலகத்திலேயே பக்தி என்று சொன்னால், அன்பு என்று சொன்னால், பாசம் என்று சொன்னால், ஆண்களை விட ஒரு மடங்கல்ல, ஓர் ஆயிரம் மடங்கல்ல, ஒரு லட்சம் மடங்கு உயர்ந்தவர்கள் பெண்களை போன்ற தாய் உள்ளம் கொண்ட தாயே, பெண்களே 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 என்று தீர்ப்பு சொல்லி வாய்ப்பளித்த பெரியோர்களுக்கு அவர்கள் பாதம் தொட்டு விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம் ஐயா.